Hi everyone, in this video I'm going to share about the current vaccines which are found for coronavirus. The first one is which is already used for malaria. It's nothing but hydroxychloroquine. Recently that American president has requested to send that medicine for them, so our prime minister has sent that medicine hydroxychloroquine, which is already used for malaria fever. So the doctors who are all researched, they might have found this might be useful for something. So another one is INO 4800, which is recently donated by Mr. Bill Gates. So he has donated some $1 trillion to find a medicine for coronavirus. So he initiated some researchers to found medicine for that coronavirus. So that team of medical team have found this INO 4800, which is still now in testing period. It's not given to pupils, because whatever the medicine it's initially which will be tested in animals to see any side effects is there, or particularly it will destroy that virus, or it will create some effect in body. So after some period of time, periodically they will analyze that person. After that only they will distribute that medicine. So that INO 4800 is still in process, but it's not outed for people use. The next one is Infertron Alpha 2B. It's found for which is a very good country, Cuba. Recently we have all country the price for some ship is isolated. No one welcomed that ship, but the team of Cuba has welcomed them, and they gave treatment for the pupil. So it's really accepted. So that medicine is found in Cuba, but due to that Americans economical barrier, so other countries couldn't use that medicine. That next one is it's been in process only. That is plasma method. It's nothing but already affected corona people who are all recovered. So take a blood sample and integrating that blood sample from that DNA, plasma DNA will be developed, and then it can be used as a medicine. So it's also a method. So it's already in our ancient time for that so this can be also used as a medicine, this method. Okay, இப்ப என்னன்னா அந்த பிளாஸ்மா மெத்தடுங்கிறது என்னன்னா அந்த பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே ரெக்கவர் ஆனவங்க ரத்தத்துலேருந்து இந்த டிஎன்ஏவை எடுத்து அதில் வந்து அந்த ஆன்டிவைரஸ் டெவலப் பண்ணி கரோனா வைரஸ்க்கு எதிர்ப்பாக பயன்படுத்த. அடுத்து ஹைட்ராக்சி குளோரோக்வைன், இது இந்தியாவில் மலேரியாக்கோ யூஸ் பண்ண மெடிசன். அது வந்து ஒரு யூஸ் பண்ணலாமான் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துட்டுருக்கு. அது வந்து இப்போ வந்து அமெரிக்கா கூட நம்ம பிரதமர் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து INO 4800, இது வந்து பில்கேட்ஸ்னால பல மில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சியினால் கண்டுபிடிக்கும் மெடிசன். இதுவும் இன்ன ப்ராசஸில் தான் இருக்கு. நம்ம பொதுமக்கள் இதுக்கு பண்ணல, ஏன்னா ஃபர்ஸ்ட் அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணி அதில் எந்த சைட் எஃபெக்ட் இல்லைனோ ஹியூமன்ஸ்க்கு இது பண்ணி கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணி தான் அதை வந்து மார்க்கெட் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அடுத்து நான் பார்த்து வந்த கியூபா நாடு, அதான் ஒரு சமயம் அந்த கப்பலில் சில நாட்டு மக்கள்லாம் தவிச்ச போது கூட அவங்க வர வச்சு கரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ ரியலி அப்ரிஷியேட்டபிள் கியூபா. ஸோ அவங்க நாட்டில் இன்ஃபெக்ட்ரன் ஆல்ஃபா 2B அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து கரோனா வைரஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் பொருளாதார தடையினால மித்த நாடு அதை வாங்கி யூஸ் பண்ண முடியல. அடுத்து வந்து ஸோ இந்த பிளாஸ்மா டூ அந்த டிஎன்ஏ கேரளாவில் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதான் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆன ரத்தத்துலேருந்து அதை டெவலப் பண்ணி அது மூலிமா அந்த மெடிசன் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த அம்மை நோய் கூட அப்படி தான், அந்த வைரஸ் எடுத்து தான் அதுக்கு அம்மை நோய்க்கு எதிர்ப்பாக வந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஹைட்ராக்சி குளோரோக்வின், INO 4800, இன்ஃபெக்ட்ரன் ஆல்ஃபா 2B, பிளாஸ்மா மெத்தட். ஸோ இதில் தான் கரண்டில் இருக்கிற மெத்தட். அது இல்லாமல் திரு தனிகாச்சலம் அவரும் ஒரு சித்த மருத்துவர், அவரும் இது பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் என்ன கேட்டால். ஸோ அவர் ப்ரூவ் பண்ணிட்டா அவருடைய மனசு என்னென்னா சித்தாவில் வந்து மோஸ்ட்லி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, ஏன்னா இது நம்ம பாரம்பரிய மருத்துவம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ். ஸோ என்னுடைய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு give more videos. Thank you.